ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெசிபி வித் மீ மேம் நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான பீர்க்கங்காய் கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் பீர்க்கங்காயை மேலே இருக்கிற தோலை வந்து சீவி வச்சுருக்கேன் உள்ள இருக்க ஸ்கின் வந்து நான் ரிமூவ் பண்ணல ஏன்னா இது வந்து இலசாக இருக்குது முத்துனதாக இருந்தால் உள்ள இருக்கிற ஸ்கின் அந்த வெதை இருக்கும் அதையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை வந்து தருது பித்தத்தை வந்து கட்டுப்படுத்துகிற சக்தி வந்து பீர்க்கங்காய்க்கு உண்டு சுகர் பேஷண்ட்ஸும் கண்டிப்பாக அந்த பீர்க்கங்காய் வந்து எடுத்துகிட்டு வரலாம் நார்ச்சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்தளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய் விதையிலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க அந்த எண்ணெய் வந்து நம்ம ஸ்கின் டிசீஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ் ஆகும் அந்த எண்ணெயை தடவிட்டு வந்தோம்னா அந்த புண்ணுலாம் சீக்கிரமாக ஆறும்னு சொல்லுவாங்க நம்ம இந்த கூட்டு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் எடுத்தாவே போதும் ரொம்ப அதிகமாக எடுத்தால் இருக்காது இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு நடுவில் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் இங்கே பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வானலில் மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சின்னதாக ஒரு பிரியாணி அலைய கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இடித்து வச்சோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிற்கங்காய் வந்து நம்ம வயிற்றுல இருக்கிற புண்ணை கூட சரி செய்யும் அதனால் கண்டிப்பாக பிற்கங்காய் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நான் நார்மல் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நமக்கு நல்லா ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நமக்கு நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒன்ரை டீ ஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கு நடுவில் நம்ம பருப்பு வச்சோம் இல்லையா அதுவும் நாலு விசில் வந்துடுச்சு நம்ம பருப்பும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பீக்கங்காயை ஆட் பண்ணி அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் விசில் வைக்கணுன்னெலாம் தேவை கிடையாது வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரைஸுக்கு சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க நல்லாயிருக்காது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது நம்ம இப்போ அந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக மல்லி விதை வந்து தூவியை சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்பவே அட்டகாசமாக சூப்பவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்